சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள பிரபல திரையரங்கில் உணவு பண்டங்களை பூனை ஒன்று சாப்பிடும் காணொலி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து அங்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். மகர் நோன்பு திடல் பகுதியில் உள்ள திரையரங்க உணவகத்தில் நடைபெற்ற சோதனையில் கேக், சமோசா, குளிர்பானங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து உணவகத்திற்கு சீல் வைத்தனர். திருச்சி மாவட்டம் மேலப்புலிவார் சாலையில் இயங்கி வந்த எண்ணெய் நிறுவனங்களில் தயாரிப்பு மற்றும் விற்பனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு சட்டப்பிரிவின் கீழ் தொடர்ந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டும் குறைகள் நிவர்த்தி செய்யப்படாமல் இருந்து வந்த நிலையில் அந்த நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் தயாரிப்பு விதிமுறைகளை பின்பற்றாமல் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததை அடுத்து அவசர தடையாணை மூலம் அந்நிறுவனங்களின் விற்பனையை நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் அந்நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட சுமார் 4,500 லிட்டர் சமையல் எண்ணெயும் பறிமுதல் செய்யப்பட்டது.